பழைய கிரண் விமானங்களை ட்ரோன்களாக மாற்றும் எச்சேயல். சோதனையின் போது விபத்தில் சிக்கியது ட்ரோன். இராணுவத்தில் இணையும் மகேந்திரா கவச வாகனங்கள். ஈரான் சீனா இடையே 25 ஆண்டுகால ஒப்பந்தம். பாகிஸ்தான் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு இம்ரான்கான் கடிதம். சீன கலன்களை அச்சுறுத்தும் பிலிப்பைன்ஸின் விமானப்படை. இந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பழைய கிரண் பயிற்சி ஜெட் விமானங்களை ஆளில்லா விமானங்களாக மாற்ற சில காலத்துக்கு முன்னர் முடிவு செய்திருந்தது. தற்போது அதற்கான பணிகளும் ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கிரண் விமானங்கள் படையில் இருந்து விலக்கப்பட்ட நிலையில் உள்ளன. அவற்றை தற்போது ஆளில்லா விமானங்களாக மாற்றி வருகின்றன. இதனால் அடுத்த தலைமுறை ஆளில்லா விமானங்களை உருவாக்க தேவையான சில தொழில்நுட்பங்களை இவற்றில் சோதித்து பார்க்க முடியும். மேலும் அதிநவீன தொலைதூர ஏவுகணைகளை சோதிக்கவும் இவற்றை இலக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பு ஆகும். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தால்பூர் அருகே மத்திய ரிசர்வ் காவல் படைக்கான ரஸ்டம் 1 ரக ட்ரோன் 1 ATE அமைப்பால் சோதனை செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த ட்ரோன் தரையிறங்கும் போது இறங்கு தளத்தின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த வகை ட்ரோன்கள் தானியங்கி முறையில் மேலெழும்பும் மற்றும் இறங்கும் திறன்களை கொண்டது. ஆனால் விபத்தின் போது தானியங்கி முறையில் இயங்கியதா என்பது குறித்த தகவல் இல்லை. அதே நேரத்தில் சில தகவல்கள் ட்ரோன் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டாளரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அவருடைய தவறு காரணமாகவே விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவிக்கின்றன. இந்த ரஸ்டம் 1 ரக ட்ரோனை நக்சலைட்டுகள் ஆதிக்கம் மிகுந்த பஸ்தார் வனப்பகுதியில் மத்திய ரிசர்வ் காவல் படை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இந்திய திரைப்படைக்கு சுமார் 1300 இலகுரக மகேந்திரா கவச வாகனங்கள் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த வகையில் கல்யாணி குழுமத்தின் M4 ரக கவச வாகனமும் இந்திய திரைப்படையில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்யாணி M4 கவச வாகன ஒப்பந்தமானது 177 கோடி ரூபாய் மதிப்பினை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாகனமானது தென்கொரியாவை சேர்ந்த பாரமவுண்ட் குழுமத்தின் அனுமதியோடு இந்தியாவில் கல்யாணி குழுமத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த கவச வாகனத்தில் 8 பேர் பயணிக்க முடியும் அல்லது 2.3 தொன்கள் அளவிலான எடையை சுமக்க வல்லது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாகனம் கனரக மற்றும் இலகுரக இயந்திர துப்பாக்கிகள் அசால்ட் ரைபிள்கள் போன்றவற்றிலிருந்து வீரர்களை பாதுகாக்கும் என்பது கூடுதல் சிறப்பு. ஈரான் மற்றும் சீனா ஆகியவை நேற்று முன்தினம் 25 ஆண்டுகால ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இதன்படி சீனா சுமார் $400 பில்லியன் அளவில் ஈரானில் முதலீடு செய்யும். இந்த ஒப்பந்தம் பல கட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜவாத் ஷரீஃப் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் 20 ஷரத்துக்கள் உள்ளதாகவும் அவற்றை பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியே சொல்லப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் படி ஈரான் மற்றும் சீனா இடையேயான வர்த்தகம் ஆண்டுக்கு சுமார் $600 பில்லியன் எட்ட வேண்டும் என்ற இலக்கம். சீனா சுமார் $400 பில்லியன் அளவில் ஈரானில் எரிவாயு, எண்ணெய், அணுசக்தி போன்றவற்றை முதலீடு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தொலைநோக்கு திட்டமான பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் ஈரானை ஒரு கூட்டாளியாக சேர்த்துக் கொள்ளவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒப்பந்தம் ஈரான் மற்றும் சீனா இடையேயான நட்பில் ஒரு புது அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அமெரிக்க ஈரான் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவித்து கடிதத்தில் பதில் எழுதியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஆக்கப்பூர்வமான முடிவு சார்ந்த பேச்சுவார்த்தைக்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி எழுதிய கடிதத்திற்கு நன்றி தெரிவித்து இம்ரான்கான் பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பாகிஸ்தான் மக்கள் இந்தியா உட்பட அனைத்து அண்டை நாடுகளுடன் அமைதியான நல்லுறவை பேண விரும்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையையும் தீர்த்து தெற்காசியாவில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை தொடர்ந்து நிலவ செய்ய முடியும் என்று நம்புகிறோம். ஆக்கப்பூர்வமான மற்றும் முடிவு சார்ந்த உரையாடலுக்கான சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சொந்தமான விட்சன் ரீப் தீவுகளுக்கு அருகே சீன படகுகள் குவிந்துள்ளன. சுமார் 200 மீன்பிடி படகுகள் சீன அரசின் துணையோடு இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதனை அடுத்து நேற்று பிலிப்பைன்ஸ் கடற்படை தனது இலகுரக போர் விமானங்களை மேற்குறிப்பிட்ட படகுகளை அச்சுறுத்த அனுப்பியது. மேலும் பிலிப்பைன்ஸ் கடற்படையும் தனது கடல் பகுதிகளில் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் டெல்பின் லொரன்சோ பேசும்போது பிலிப்பைன்ஸ் கடற்படை
கடற்படை மற்றும் விமானப்படை எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு